நீங்களும் லட்சியவாதியாக மாறலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கூட இருக்கிறவங்க சில பேர் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா உயர்ந்து நிற்பாங்க. அவங்களெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக சந்தோஷப்படணும். ஒரு கோயிலில் பார்த்திங்கன்னா ஒரு தள்ளுவண்டி இழுக்கிறவர் இந்த கோவேரி கழுதையை வச்சு ட்ரிப்லாம் அடிப்பாங்க. அவர் என்ன சொல்லிருக்கிறாரோ, 5 மணிக்கு வந்துட்டு சாயங்காலம் 6 மணி வரை அந்த கோவேரி கழுதை, அதாவது அந்த குதிரையை வச்சு வண்டி ட்ரிப் அடிச்சுட்டு மக்களை ஏற்றி வச்சுட்டு அதில் சம்பாரிச்சுட்டு ஒரு 7 மணி 6 மணி போல் அந்த குதிரையை கூட்டிக்கிட்டு என்ன செய்வார், அவர் ஒரு இடத்துக்கு வாக்கிங் போவார். இந்த குதிரைக்கு தன்னுடைய ஓனர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு சொல்லி நீண்ட நாள் ஒரு ஆசை. அப்போ ஒரு நாள் அந்த குதிரை வந்து அந்த ஓனர்கிட்ட கேட்டிருக்கு, நான் வந்து சவாரி அடித்து மக்களையெல்லாம் தூக்கிட்டு போகும்போது, இந்த வண்டி இழுத்துட்டு போகும்போது என்னுடைய கண்களை பூரா மூடிடுறீங்க, மற்ற நேரம் பார்த்தீங்கன்னா வாக்கிங் வரும்போது என்னுடைய கண்களை திறந்துடுறீங்க அப்படின்னு சொல்லி அது கேள்வி கேட்டிருக்கு. அப்போ அந்த ஓனர் அந்த குதிரையை பார்த்து சிரிச்சிருந்திருக்கிறார். அப்போ சொல்லும்போது அவர் சொன்னார், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை நம்ம கடந்து போகும்போது சில மனிதர்கள் வந்து ஏற்றி இறக்கி நம்மளை பார்த்து நகைச்சுவை பண்ணுவாங்க. அப்படி நகைச்சுவை பண்ணும்போது அந்த வார்த்தைகள் நம்ம காதில் விழுந்து நம்மளுடைய மனசு மனித வேதனைகள் இது பட்டு நம்மளுடைய லட்சியங்கள் வந்து தவறிடக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு வகை மனிதர்கள்லாம் இருப்பாங்க. இப்போ நான் வந்து உன்னைய வந்து சவாரிக்கு இழுத்துட்டு போகும்போது அந்த கண்ணை மூடலைன்னு வைவேன், நீ அங்கே இங்கேயும் பார்த்துட்டு நீ கொண்டு போகிற நீ போகிற இடத்துக்கு போய் சென்றடைய முடியாது, உன்னுடைய நோக்கம் வந்து நிறையாது நிறைவடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் உன்னுடைய கண்களை மூடி நான் வச்சுருக்கிறேன். ஓ, உன்னுடைய நோக்கமும் என்னுடைய நோக்கமும் நம்மளை சார்ந்திருக்கிறவங்களை வந்து கரெக்டாக அந்த இடத்துக்கு போய் கொண்டு செல்லணும் அப்படின்னு சொல்கிறது தான் நோக்கம். அதுக்காகத்தான் அந்த கண்களை மூடி உனக்கு முன்னாடி ஒரு கயிறோ என்னுடைய கைகள் அசைவுனால் நம்ம அந்த இடத்துக்கு போய் நம்மளோட சவாரி செய்கிறவங்கள இறக்கி விட்டுட்டு வந்துடுறோம், அவங்களும் அதை கடந்து போயிடுறாங்க, இது ஒரு வகையான லட்சியம் அப்படின்னு சொன்னாராம். ஆமாங்க, வாழ்க்கையில் நம்ம கடந்து ஒரு தொழிலாக இருக்கட்டும் மற்ற ஒரு இடத்துக்கு முன்னேறி செல்லும் பொழுது கடந்து போகிறதுக்கு முன்னாடியே பல மனிதர்கள் நம்மளை வந்து சந்திப்பாங்க. அப்போ பலவிதமான வார்த்தைகளை வந்து பேசுவாங்க. இந்த மானிய வார்த்தைகள் உள் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம முன்னுக்கு வரவே முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கதையினுடைய அர்த்தம். அதனால் நீங்கள் கடந்து போகிற பாதைகளை மட்டும்தான் வைக்கணும். நம்மளை கடந்து நிற்கின்ற அதிர்சிபுசலான வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு நம்ம அப்படியே உழண்டோம்னா நம் கடந்து போகிற இடத்த வந்து எல்லையை வந்து தாண்ட முடியாது, ஒரு லட்சிய பயணத்துக்கு போய் சென்றடைய முடியாதுன்னு சொல்கிறது தான் இந்த கதை. அதனால் நம்ம கூட கூட இருந்து முன்னேறினவங்க நம்மளுக்கு முன்னாக இருந்த தலைவர்களுடைய பாதைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி, அதாவது அடுத்த வார்த்தைகள் கடந்து போகிறதுக்கு தடையாக இருக்கிற இந்த மாதிரிய கவசங்கள் இதுகளையெல்லாம் வந்து அவங்க உள் வாங்காதனால தான் இன்றைக்கு வந்து சில மனிதர்கள் வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறாங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த குதிரை கேள்வி கேட்டது போல் அவங்க கடந்து வந்த பாதையை கடந்து வந்தது போல் சில விஷயங்களை கடந்து போகும்போது எதையும் உள்வாங்காத அளவிற்கு லட்சிய பயணத்தோடு செல்லுங்கள், என்றாவது ஒரு நாள் முன்னுக்கு வரலாம் என்பது தான் இந்த கதை. நீங்களும் லட்சிய பயணத்தில் முன்னேறுங்கள். நன்றி, வணக்கம்.